வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ வந்து அடுத்தது நிறுத்தல் குறிகள் பார்க்க போகிறோம். நிறுத்தல் குறிகள்னால் நமக்கு இது ஏற்கனவே தெரியும், பங்க்சுவேஷன் இதெல்லாம் நம்ம இங்கிலீஷ்லேயே படிச்சிருப்போம். அப்போ ப்ரோக்ராமிங், இப்போ இங்கிலீஷில் பங்க்சுவேஷன் நமக்கு தெரியும், இங்கிலீஷில் எப்படி பங்க்சுவேஷன், எப்படி கமா போட்டால் வாக்கியம் முடி முடிவு முழுமை அடையலை. ஆஸ் ஐ எம் கோயிங் டு நேட்டிவ், ஐ வில் நாட் கம் டுமாரோ அப்படின்னு எழுதுறேன்னு வைங்களேன். இதில் இந்த செமிகோல், இந்த கமா எதுக்கு பயன்படுத்துகிறோம், இந்த ஃபுல் ஸ்டாப் எதுக்கு பயன்படுத்துகிறோம், இது நமக்கு தெரியும். நான் நாளை ஊருக்கு போவதால், என் சொந்த ஊருக்கு போவதால் அப்படிங்கிற வாக்கியம் முழுமை அடையலை, அதனால் அந்த இடத்துல ஒரு கமா பயன்படுத்துகிறோம். நான் நாளைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன், அந்த இடத்துல நான் ஒரு ஃபுல் ஸ்டாப் பயன்படுத்துகிறேன். அப்போ இங்கிலீஷில் இந்த மாதிரி கமா, ஃபுல் ஸ்டாப், இன்னும் செமிகோலன்னு சொல்லுவாங்க, இதை போலன்னு சொல்லுவாங்க. நீங்களே தலைப்புகள்லாம் எழுதும்போது இதை வச்சு இப்படிலாம் வச்சு பழகிருப்பீங்க, ஒரு ஒரு பத்தி தலைப்பெல்லாம் எழுதும்போது இதெல்லாம் நமக்கு தெரியும். இதே போல இப்போ இங்கிலீஷ் எப்படி ஒரு மொழியோ, தமிழ் எப்படி ஒரு மொழியோ, அதே போல C++ அப்படிங்கிறது ஒரு மொழி. அப்போ C++ல இந்த மாதிரி நிறுத்தல் குறிகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே அந்த மொழியை நம்ம வந்து சரியா பயன்படுத்த முடியும். இப்போ C++ல உள்ள நிறுத்தல் குறிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ நிறுத்தல் குறிகள் அதான் இவங்க கொடுத்துருக்காங்க. C++ நிரலில் நிறுத்தல் குறிகள் வரம்பு சுட்டி அல்லது வரம்பு குறியாக, வரம்புனா நமக்கு தெரியும் வரை, வரம்புனா இந்த லிமிட், இதுல இருந்து இது வரைக்கும் அப்படிங்கிறது. அப்போ என்னென்ன நிறுத்தல் குறிகள் பயன்படுது அப்படின்னா, வரம்பு சுட்டி இங்க கொடுத்துட்டாங்க. இங்க பாருங்க, நெளிவு அடைப்புக்குறி, கொஞ்சம் அடைப்புக்குறி தான். அப்ப அடைப்புக்குறினா நமக்கு தெரியும், பிராக்கெட் தான் வந்து அடைப்புக்குறி, இந்த பிராக்கெட் தான் வந்து அடைப்புக்குறி, அடைப்புக்குள் அடைப்புக்குறிக்குள் அப்படிங்கிறது. நெளிவுங்கிறது கேர்லி பிரேசஸ் அப்படிங்கிற அர்த்தத்துல இதை வந்து கேர்லி அப்படிங்கிறதுக்கு இதை கொடுக்குறாங்க. இது நெளிவு அடைப்புக்குறி, இதை எங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம். அப்போ அந்த ப்ரோக்ராம் வந்து எங்க தொடங்கி எங்க முடியுது, ஒரு நிரலின் தொகுதி, தொடக்கம் மற்றும் முடிவு, நெளிவு அடைப்புக்குறிகளால். இப்போ இதுதான் ப்ரோக்ராம், நம்ம என்ன ப்ரோக்ராம்லாம் பார்க்க ஆரம்பிக்கல. அப்போ ப்ரோக்ராம் பார்க்க ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் விரிவாக பேசுவோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் இங்க ஆரம்பிக்குது, இந்த இடத்துல முடியுது அப்படிங்கிறது தான் இந்த நெளிவு அடைப்புக்குறி. ஒரு நிரலின் தொகுதி, தொடக்கம், முடிவு, இவை இரண்டையும் நெளிவு அடைப்புக்குறிகளால் குறிக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுல கலவை கூற்று இதெல்லாம் பேசுறாங்க. நம்ம என்னங்கிறது இப்போதைக்கு இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிடுவோம். கட்டாயம் நீங்க நினைவுல இருக்க வேண்டிய ஒண்ணு முக்கியமான ஒரு விஷயம், இந்த பாடத்தை இதுக்கு அடுத்து வரப்போற பாடங்கள்ல லேப் ஒர்க் பண்ணினதுக்கு அப்புறமும், இல்ல இதுக்கு அடுத்து வரப்போற பாடங்கள்ல உள்ள நிரல்கள் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறமும் திரும்ப ஒரு தடவை வந்து படிச்சு பார்க்கணும். ஓ, இதை தான் அவங்க இப்படி சொல்லியிருக்காங்களா. ஏன்னா இப்ப ரொம்ப தியரியா ரொம்ப உட்கார்ந்து கதை கதையா படிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த கதைகள்ல நிறைய புது புது தொழில்நுட்ப சொற்கள், நிறைய C++ சார்ந்த தொழில்நுட்ப சொற்கள் எல்லாமே புதுசா இருக்கு. அப்ப தமிழ்ல புரிஞ்சுக்கிட்டதும் கஷ்டமா இருக்கலாம். தமிழ்ல சில வார்த்தைகள் புதுசா இருக்குங்கிறதுனால அது என்னன்னே தெரியல. அப்போ C++ கஷ்டம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிடுறேன், இவங்க கொடுத்துருக்கிற தமிழ் வார்த்தைகளும் ரொம்ப எளிமையா புரியுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதை இங்கிலீஷ்ல கொடுத்துருந்தாதான் நம்ம ரொம்ப கஷ்டமா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். தமிழ் வார்த்தையும் புரியற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, C++ புரியற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. என்ன, முதல்ல வந்து விளக்கம் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அப்ப நம்ம ஒரு ப்ரோக்ராமை பார்த்துட்டு திரும்ப இதை வந்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியும். அதுக்கப்புறமா சாதாரண அடைப்புக்குறி, பேரான்திசிஸ் அப்படின்னு பேரு, சாதாரண அடைப்புக்குறி, முதல்ல நெளிவு அடைப்புக்குறி. இந்த அடைப்புக்குறி செயல்கூறு அழைப்பு, செயல்கூறு அளபுருக்களை குறிக்க பயன்படுகிறது. இப்போ செயல்கூறு அப்படின்னா ஒரு வேலை செய்யறோன்னு வைங்களேன். இப்போ போ அப்படிங்கிறது, போ அப்படிங்கிறது ஒரு வேலை. அப்ப இது ஒரு வேலை, போங்கிறது ஒரு வேலை, வா அப்படிங்கிறது ஒரு வேலை, எழுது அப்படிங்கிறது ஒரு வேலை, இது எல்லாமே ஒவ்வொரு செயல் தானே. வேலை வேலைன்னு சொல்றது செயல், போறது ஒரு செயல், வர்றது ஒரு செயல், எழுதுறது ஒரு செயல், படிங்கிறது ஒரு செயல். இப்ப இதெல்லாம் செயல் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப படிங்கிறதே நான் படின்னு இன்னொன்னு எழுதுறேன். இந்த படி வந்து பஸ்ல உள்ள படி, இல்ல வீட்டுல உள்ள படி, படிக்கட்டு அப்படிங்கறதுல உள்ள படி. அப்போ இந்த படிங்கிறது பாடம் படிக்க சொல்றது, இந்த படி இந்த இடத்துல உள்ள படிங்கிறது பாடம் படிக்க சொல்றது, இந்த இடத்துல உள்ள படிங்கிறது பாடம் படிக்க சொல்றது இல்ல, படிக்கட்டு அப்படிங்கறத நான் எப்படி வேறுபடுத்துறது. இந்த புரிதல் எனக்கு இருக்கு, இந்த புரிதலை நான் எப்படி கணிப்பொறிக்கு C++ மூலமா தெரியப்படுத்துறது அப்படிங்கிற இடத்துலதான், இந்த இடத்துல இப்படி சாதாரண பிராக்கெட்டை போட்டு விட்டுட்டோம்னா, ஓஹோ இது வந்து வேலை, இது வேலை கிடையாது, இது உண்மையான ஸ்டெப் படிங்கிறது, இந்த இடத்துல ஸ்டெப், இந்த இடத்துல படிங்கிறது படிக்கிறது அப்படிங்கிறத C++ புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த இடத்துல எழுது அப்படின்னா, ஓஹோ ஏன்னா எழுதுன்னு சொன்னா எழுதுங்கிறத நீங்க தமிழ்ல சொன்னாலும் சரி, இல்ல எழுதுங்கிறத உட்காந்து இங்கிலீஷ்ல ரைட்டுன்னு எழுதினாலும் சரி, இந்த ரைட்டுங்கிறது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு தான் ரைட் அப்படிங்கிறது ஒரு வேலை, ஒரு செயல்ங்கிறது தெரியும். C++க்கு எப்படி தெரியும், C++ இங்கிலீஷ் லாங்குவேஜ் இல்ல, இல்ல அது வேற ஒரு மொழி. அப்ப அந்த மொழியில இப்ப ரைட்டுன்னு சொல்றது ஒரு வேலை அப்படிங்கிறத நான் இப்ப கணிப்பொறி கூட பேசும்போது புரிய வைக்கிறதுக்கு தான்
இந்த சாதாரண அடைப்புக்குறியை பயன்படுத்துறது. அப்போ ரைட்டுன்னு சொல்றது இங்க பாருங்க, இதுல கிளியர் ஸ்கிரீன் அதான் சிஎல் சிஎல்ஆர் எஸ்இஆர். நம்ம வந்து திரையில உள்ள எல்லாத்தையும் அழிக்கணும்னு நினைக்கிறோம், கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறோம், அப்படின்னா கிளியர் ஸ்கிரீன். அப்போ கிளியர் ஸ்கிரீன்ங்கிறது ஒரு வேலை. அப்போ இந்த மாதிரியான ஒரு அடைப்புக்குறிகள் போட்டு வைக்கிறது. மெயின் அப்படிங்கிறது ஒரு மெத்தடு ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, அதான் இவங்க சொல்றாங்க. இதை தான் செயல்கூறு, வேலை பணி அப்படிங்கறதான் செயல்கூறு அப்படின்னு நம்ம சொல்றோம். இவங்க சொல்றதுல செயல்கூறு அழைப்பு அப்படிங்கறதெல்லாம் பயன்படுத்துறாங்க. அப்போ அதுக்கப்புறமா இருக்கிறது சதுர அடைப்புக்குறி, இதுவும் நமக்கு தெரியும். சதுர அடைப்புக்குறி நம்ம வந்து பின்னாடி அரேனா என்ன, அணி, அணிங்கிறது இப்ப நமக்கு அணி தெரியும். அணி நம்ம வந்து கணக்குல எல்லாம் அணி படிச்சிருப்போம்ல. இப்போ ஒரு அணினா இப்படி எப்படின்னா ஒரு பெரிய கட்டம் போட்டு 1, 2, 3, 1, 2, 3 இப்படி இதை வந்து ஒரு அணியா நம்ம வந்து கணக்குல எடுத்துக்கிடுவோம்ல. அந்த அணி அணிகள் பயன்படுத்தும் போது கணக்குல உள்ள அணி தான், கணக்குல உள்ள அணிகளை பயன்படுத்தும் போது நம்ம வந்து சதுர அடைப்புக்குறி போடுவோம்ல. அதே போல ப்ரோக்ராமிங்லயும் சதுர அடைப்புக்குறி போடுவாங்க அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அது போக இருக்கிறது கமா, கார்புள்ளி, இது ஒரு கோவையில் கமா கமா கமா, இது இங்கிலீஷ்ல பயன்படுத்துற மாதிரியே இல்ல தமிழ்ல பயன்படுத்துற மாதிரியே அடுத்தடுத்து சொல்றதுக்கான கமா. அதுக்கப்புறமா அரைப்புள்ளி, அரைப்புள்ளிங்கிறது இங்கிலீஷ் மாதிரியான லாங்குவேஜ், தமிழ் இங்கிலீஷ் மாதிரியான மொழிகள்ல இந்த ஃபுல் ஸ்டாப் எதுக்கு பயன்படுதோ இந்த ஃபுல் ஸ்டாப் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல செமிகோலன், சியில சி பிளஸ் பிளஸ்ல ஜாவால இது எல்லாத்துலயும் ஃபுல் ஸ்டாப் வந்து நிறுத்தல் குறிதான். நிறுத்தல் குறினா அந்த வாக்கியம் முழுமையடையுது, வாக்கிய முழுமையை குறிப்பது, வாக்கிய முழுமையை குறிப்பது தான். இது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இப்படி பயன்படுத்துவாங்க அரைப்புள்ளி. ஒவ்வொரு சி பிளஸ் பிளஸ் கூட்டும் அரைப்புள்ளியை கொண்டு முடிக்கப்படுகிறது அப்படிங்கிறது. அப்புறமா முக்கால் புள்ளி, இவங்க வந்து நம்ம பொதுவா இதை கால் புள்ளி, இதை அரைக்கால் புள்ளி, இதை அரைப்புள்ளின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க இதை முக்கால் புள்ளின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. எப்படி இருந்தாலும் சரி, கோலன் அப்படிங்கிறது ஒரு இது, இந்த கோலன் எல்லாம் எங்க பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுக்கப்புறமா குறிப்புரைகள், கமெண்ட்ஸ், குறிப்புரைகள்ங்கிறத எப்படின்னா இப்ப நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதிக்கிட்டே இருக்கேன், அந்த ப்ரோக்ராம்ல எனக்கு புரியறதுக்காக சில குறிப்பெல்லாம் எழுதி வைக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் இப்ப வந்து நான் எப்படி எழுதுறேன்னா, இது என்னுடைய முதல் நிரல் அப்படின்னு எழுதுறேன்னா, இதை போய் சி பிளஸ் பிளஸ் படிக்கக்கூடாது, இது எனக்கு புரியறதுக்காக நான் எழுதி வச்சிருக்கேன். அந்த மாதிரி இடத்துல இந்த டபுள் பேக் ஸ்லாஷ் அதுக்காக போட்டுக்கிடுவாங்க. இதே ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதணும் அப்படின்னா இப்படி ஆரம்பிச்சு எத்தனை வரி வேணுமோ அத்தனை வரியும் எழுதிட்டு நம்ம வந்து இதுக்கு இடையில எத்தனை வரி வேணாலும் எழுதிக்கிடலாம். நம்ம எத்தனை வரி வேணாலும் இதுக்கு இடையில எழுதிக்கிடலாம், இப்படி எத்தனை வரி வேணாலும் எழுதிக்கிடலாம். அதுதான் குறிப்புரைகள் அப்படிங்கிறது. இது ஒரு வரி குறிப்புரை, இது பல வரி குறிப்புரை. இந்த போட்டிருக்காங்கன்னா ஒரு வரி குறிப்புரை, இது பல வரி குறிப்புரை. அதுக்கான எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நான் திரும்ப திரும்ப சொல்றது, நம்ம சி பிளஸ் பிளஸ்ல ப்ரோக்ராம் பண்ணுவோம், பண்ணிட்டு திரும்ப வந்து இதுல என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்கப்புறமா உள்ளீட்டு வெளியீட்டு செயல்குறிகள், அதுக்கு அடுத்த பாடம், அதுக்கு அடுத்த தலைப்பு இதுதான். அப்போ உள்ளீட்டு செயல்குறினா என்னது? இப்போ நான் வந்து சி பிளஸ் பிளஸ் மொழியில கணிப்பொறி கூட பேச போறேன். அப்போ பேசுறதுங்கிறது பேர்ல பேச மாட்டேன், சாட்டிங் டைப் பண்ணுவேன். சி பிளஸ் பிளஸ் மொழியை நான் வந்து உட்காந்து டைப் பண்ணுவேன். அப்படி டைப் பண்ணும்போது கணிப்பொறிக்கு நான் சில மாதிரி உள்ளீடுகள்லாம் கொடுக்கணும்ல. என்னோட 10வது மதிப்பெண் எல்லாமே சொல்றேன், நான் தமிழ்ல வாங்கின மார்க் இவ்வளவு, இங்கிலீஷ்ல வாங்கின மார்க் இவ்வளவு, கணக்குல வாங்கின மார்க் இவ்வளவு, சமூக அறிவியல்ல இவ்வளவு, அறிவியல்ல இவ்வளவு, இவ்வளத்தையும் நான் உள்ளீடா கொடுக்கணும்ல. அப்படி உள்ளீடா கொடுக்கறதுக்கு உண்டான குறியீடு தான் இந்த குறியீடு, சி பிளஸ் பிளஸின் உள்ளீட்டு குறி ஆகும். இது கெட் ஃப்ரம் செயல்குறி எனப்படும், எக்ஸ்ட்ராக்ஷன் அல்லது கெட் ஃப்ரம் அப்படின்னு போட்டாங்களா. இது விசைப்பலகையின் மூலம் கீபோர்டுல இருந்து, உங்களோட கீபோர்டுல இருந்து மதிப்புகளை பெற்று வலப்பக்கம் உள்ள மாறியில் மதிப்பை இருத்துகிறது. இது நமக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து இப்போ இன்ட், இந்த இடத்துல நான் வந்து இன்னும் நம்ம இன்ட் சி அப்படின்னு போட்டு இந்த இடத்துல வாங்குறேன் அப்படின்னா அது வலப்பக்கம் உள்ளதில் மதிப்பை இருத்துகிறது. இந்த செயல்குறிக்கு இரு செயலேற்பிகள் தேவைப்படுவதால் இது இரும செயல்குறி. வலப்பக்கத்தில் வாங்கி இடது பக்கத்தில் உள்ள மாறியில் பொருத்துறதுனால இது இரும செயல்குறி. அப்போ விசைப்பலகையின் மூலம், விசைப்பலகையின் மூலம் என்ன சொல்றாங்கிறத பார்ப்போம். விசைப்பலகையின் மூலம் இதுல எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, இதுல ஒரு கட்டம் போட்டு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. விசைப்பலகையின் மூலம் பெறப்படும் உள்ளீட்டினை முன்னதாக வரையறுக்கப்பட்ட சி இன் என்னும் பொருளால், சி இன் அப்படிங்கறதுல வாங்கிக்கிடலாம். இதை இப்ப நான் இங்க டைப் பண்ணிருக்கேன்ல, இதை இன்ட்டு சி அப்படிங்கிறத எப்படி வாங்குறாங்கன்னா,
சிஇன் அப்படின்னு போட்டு வாங்கிக்கிடுறாங்க. இங்கே படம் போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்க, விசைப்பலகை கீபோர்டு அதில் சிஇன், அதில் வாங்குறத மாறியில் கொடுத்துடுறது. ஒன்றுக்கும் மேற்பட்ட தரவுகள், ரெண்டு மூணு இன்புட், இப்போ தமிழ் கொடுக்கணும், இங்கிலீஷ் கொடுக்கணும், மேக்ஸ் கொடுக்கணும், சயின்ஸ் கொடுக்கணும், சோஷியல் சயின்ஸ் கொடுக்கணும், இதெல்லாம் கொடுக்கணும்னா ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மாறியில் வச்சுக்கிடலாம் அப்படின்னு இந்தா கொடுத்துருக்காங்களா. இப்போ சிஇன் கெட் ஃப்ரம் ஆப்ரேட்டர் நம் அப்படின்னா நம்பருங்கிறதுல வாங்குவோம், நீங்கள் கொடுக்குற பொருளை நீங்கள் கொடுக்குற நம்பரை வாங்கி அதை நம்பருங்கிறதுல பொருத்தி வைக்கும் அப்படிங்கிறது இந்த போட்டிருக்காங்களா. தரவினை ஈர்த்து வலப்புறம் உள்ள மாறி, வலப்புறம் உள்ள மாறிக்கு என்ன பேர், என்யூஎம் நம்னு பேர், அதில் ஈர்த்துகிறது. இப்போ ரெண்டு வேல்யூ வாங்குறேன், ரெண்டு மதிப்புகளை வாங்குறேன், எக்ஸ்னு ஒரு மதிப்பு வாங்குறேன், ஒய்னு ஒரு மதிப்பு வாங்குறேன். அப்போ முதல் மதிப்பை எக்ஸ்லையும் இரண்டாவது மதிப்பை ஒய்யிலையும் ஈர்த்தும். இப்போ நான் வந்து தமிழும் இங்கிலீஷும் மார்க் வாங்கணும் அப்படின்னா இப்படி கொடுத்துக்கிடலாம், தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துக்கிடலாம். அப்போ நான் கொடுக்குற முதல் மதிப்பெண் தமிழுக்கும் ரெண்டாவது மதிப்பெண் இங்கிலீஷ்லேயும் போயிருக்காரோம், இதுதான் சிஇன். அப்போ எப்படி சி பிளஸ் பிளஸ்ல பயனர்கிட்ட இருந்து ஒரு டெவலப்பர் சி பிளஸ் பிளஸ்ல ப்ரோக்ராம் பண்ணுற ஒருத்தர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குவாங்க அப்படின்னு கேள்வி கேட்டால், இந்த சிஇன்னு போட்டு இந்த கெட் ஃப்ரம் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. கெட் ஃப்ரம் ஆப்ரேட்டருங்கிறது கிரேட்டர் தேன் சிம்பிள், பெரியது அப்படிங்கிற சிம்பிளை ரெண்டு தடவை கொடுக்கறத பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறத உள்ளீட்டு செயல்குறி. அதுக்கப்புறமா வெளியீட்டு செயல்குறி, இதுக்கு அப்படியே நேர் எதிர். இங்க வந்து கிரேட்டர் தேன் சிம்பிள் ரெண்டு தடவை போட்டீங்கன்னா அங்க லெஸ் தேன் சிம்பிளை ரெண்டு தடவை போடணும். இங்க சி இன் அப்படின்னு எழுதுனீங்கன்னா அங்க சி அவுட் அப்படின்னு எழுதணும். இது தரவு விடுப்பு அல்லது தரவு தரும், நமக்கு வந்து தரவை தருது இல்ல, அதனால சி அவுட் அப்படின்னு எழுதிக்கிடலாம். இப்ப சி அவுட்னு கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் பிரிண்ட் பண்ணி காமிக்கும், சிஓயுடி சி அவுட்னு போட்டு தமிழ் பிளஸ் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது ரெண்டையும் கூட்டி விடை என்னங்கிறத எனக்கு சொல்லும். இதுல எனக்கு வந்து டோட்டல் என்னங்கிறத சொல்லணும்னு நான் நினைச்சா இங்கேயே டோட்டல் அப்படின்னு நான் வந்து டோட்டல் என்ன வேணுமோ அதை நான் டைப் பண்ணிக்கிடலாம், அதெல்லாம் என்னங்கிறத இதுல கொடுத்துருப்பாங்க. இதுவும் ஒரு இரும செயல்குறி, மதிப்பு வாங்கி பொருத்தி தருது அப்படிங்கிறதுனால இதுவும் ஒரு இரும செயல்குறி அப்படின்னு நம்ம சொல்றோம். சி அவுட்டின் தொடராக்கம் அதை இங்க விளக்கியிருக்காங்க பாருங்க. இதுலயே வந்து இந்த கட்டங்கள்ல இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம நல்லா படிச்சாலே நமக்கு நல்லா புரிஞ்சிடும். இதுல என்ன கொடுத்துருக்காங்க, முன் வரையறுக்கப்பட்ட சி அவுட் என்னும் பொருள் வெளியீட்டு சாதனமான திரையகத்தை. இப்ப வெளியீட்டு தரம் சிஇன் எங்க பயன்பட்டது, சிஇன்ங்கிறது கீபோர்டு, உங்களோட விசைப்பலகையில இருந்து இன்புட்டை வாங்கி, நம்ம கிட்ட இருந்து இன்புட்டை வாங்கி கணிப்பொறிக்கு கொடுக்கறது. இப்போ கணிப்பொறியிலிருந்து கணிப்பொறி ஏதோ ஒரு வேலையை செஞ்சு அந்த அவுட்புட் என்னங்கிறத நமக்கு கொடுக்கறதுனாலதான் இதுக்கு சி அவுட்னு பேரு. அது எப்படிங்கிறத இங்க கொடுத்துருக்காங்க. ஒரே சமயத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட அவுட்புட் வேணுமா, அதை நான் பார்க்கலாமா, பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம். அதுக்கு செயல்குறி தொடராக்கம்னு பேரு, சி அவுட் அப்படின்னு போட்டுட்டு வெல்கம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்ப சி அவுட் இந்த இடத்துல அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா சி அவுட் அப்படின்னு கொடுத்துட்டு வெல்கம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த செமிகோலன் நமக்கு தெரியும், வாக்கிய முழுமை அடைகிறது. அப்போ திரையில வெல்கம்னு பிரிண்ட் ஆகும், நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது மாதிரி பிரிண்ட் ஆகும். முன் வரையறுக்கப்பட்ட பொருளான சி அவுட் வெல்கம் என்னும் சரம், சரம்னா வார்த்தை, அந்த வார்த்தையை திரைக்கு அனுப்புகிறது. இப்ப பாருங்க சி அவுட் இந்த சம் இதுல கொடுத்துருக்காங்க. இப்ப நான் என்ன பண்றேன்னா முதல்ல சி இன் தமிழ் இங்கிலீஷ் வாங்கியிருக்கோமா, இப்ப நான் வந்து இன்ட் சம் ஈக்குவல்ஸ் டு தமிழ் பிளஸ் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா என்ன ஆகும், தமிழோட மதிப்பு இங்கிலீஷ்க்கு கொடுத்துருக்கிற மதிப்பு இது ரெண்டையும் கூட்டி, இது நமக்கு தெரியும், இது வந்து இந்த வலப்பக்கம் உள்ள மதிப்பை கொண்டு போய் மதிப்பு இருத்தி செயல்புரி, வலப்பக்கம் உள்ள ரெண்டு மதிப்பையும் கூட்டி அந்த மதிப்பை கொண்டு போய் இடப்பக்கத்தில் உள்ள சம் அப்படிங்கிற மாறியில கொண்டு போய் வைக்கும். இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா சி அவுட் அப்படின்னு கொடுத்து இங்க டபுள் கோட்ஸ்ல இந்த சம் இஸ், நீங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம் இந்த இடத்துல டபுள் கோட் இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள என்ன வேணாலும் கொடுத்துட்டு சம் மிஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல சம் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா செமிகோலன் கொடுத்துட்டீங்கன்னா ரெட்டை மேற்கோள் குறிக்குள்ள கொடுத்தது அப்படியே பிரிண்ட் ஆகும், அவுட்புட்ல திரையில ஸ்கிரீன்ல அப்படியே வரும். அதுக்கு பக்கத்துல இருக்கிற சம் வந்து இந்த தமிழ் இங்கிலீஷோட மதிப்பு என்னவோ அந்த மதிப்பு பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல சம்னு பிரிண்ட் ஆகாது, சம்முங்கிற பெட்டிக்குள்ள இருக்கிற மதிப்பு பிரிண்ட் ஆகும். இதுதான் சி அவுட் அப்படிங்கிறது. இதுக்கான எடுத்துக்காட்டு தான் இந்த கொடுத்துருக்காங்களா, இன்ட் நம்பர் ஈக்குவல்ஸ் டூ 20, சி அவுட் ஏ ஈக்குவல்ஸ் டூ அப்படிங்கிறத டபுள் கோர்ஸ் ரெட்டை மேற்கோள் குறிகளை கொடுத்துருக்காங்களா, அதுக்கப்புறமா நம்ம கொடுத்துருக்காங்களா. இப்போ சி அவுட் வந்து எப்படி பிரிண்ட் ஆகும்னா இப்படி அவுட்புட் வரும், இது எப்படி வருங்கிறது புரியுது இல்லையா, இப்படி அவுட்புட் வரும். இதை தான் இது திரையில தெரியுங்கிறதுனால தான் சி அவுட்டின் தொடராக்கத்தை திரையிலேயே காமிச்சிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பேசினது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சிஇன் தொடராக்கம் எப்படி அப்படின்னா, என்டர் டூ நம்பர்ஸ்னு முதல்ல இங்கே சி அவுட் என்டர் டூ நம்பர்ஸ்னு கொடுத்தா திரையில என்டர் டூ நம்பர்
அப்படின்னு காமிச்சு ஒரு கோலனோட முடியும். அப்புறமா நீங்க சிஇன் ஏ பின்னு கொடுத்தீங்கன்னா முதல்ல கொடுத்துருக்கிற அஞ்சு ஏலையும் அதான் நான் சொன்னேன், ஏங்கிறது ஒரு பெட்டி அப்படின்னு சொன்னேன், இவங்களும் ஒரு படம் ஒரு கட்டம் மாதிரி வரைஞ்சு காமிச்சிருக்காங்க பாருங்க. முதல்ல கொடுத்துருக்கிற அஞ்சு ஏலையும் ரெண்டாவது கொடுத்துருக்கிற ஆறு பிலையும் போய் பாருங்க. இப்ப ஏவோட மதிப்பு என்ன, பியோட மதிப்பு என்னன்னா ஏவோட மதிப்பு அஞ்சு பியோட மதிப்பு ஆறு, இதான் தெரியல காமிச்சிருக்காங்க. இப்ப வெல்கம் டு ப்ரோக்ராமிங் இன் சி பிளஸ் பிளஸ் அப்படின்னு என்னும் சரத்தை அச்சிடும் நமது முதல் சி பிளஸ் பிளஸ் நிரலை காண்போம். முதல் சி பிளஸ் பிளஸ் நிரலை நம்ம பார்ப்போமா, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. முதல் சி பிளஸ் பிளஸ் நிரல், இப்ப சி பிளஸ் பிளஸ் நிரல்னா டாட் சிபிபி அப்படின்னு முடியணும். இந்த ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி இன்ட் மெயின் எல்லாத்தையுமே விட்டுருங்க, இதை எதை பத்தியுமே இப்போதைக்கு கவலைப்பட வேண்டாம். பின்னாடி இதெல்லாம் என்னென்ன பண்ணுதுங்கிறத ரொம்ப விரிவாக சொல்லுவாங்க. இது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம், ரொம்ப அடிப்படையான ஒரு செய்திங்கிறதுனால முதல் முதல் முதல்ல இதை படிக்கும்போது ஐயையோ இது எனக்கு புரியலையே, இதை எப்படி வாசிக்கணும்னே தெரியலையே, ஐஓ ஸ்ட்ரீம் இதெல்லாம் நான் மனப்பாடம் பண்ணணுமா, நான் புரிஞ்சு படிக்கலாம்னு நினைச்சேனே அப்படின்லாம் கவலைப்பட்ட அந்த கவலைகள் அனைத்தும் நியாயமான கவலைகள். ஆனா நம்ம புரிஞ்சு இது எல்லாத்தையுமே பின்னாடி கட்டாயம் படிக்க போறோம். நம்ம இப்போதைக்கு என்னென்ன படிச்சிருக்கோமோ அதை மட்டும் நம்ம கவனிச்சுக்கிறோம். இங்க பாருங்க மெயினுக்கு பக்கத்துல ஒரு நார்மல் பிராக்கெட் போட்டிருக்காங்க. அப்போ மெயின்ங்கிறது ஒரு வேலை, இது நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம், அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அதான் படிச்சோம். அதே மாதிரி இது வந்து ஒரு ஒரு தொடர், ஒரு குறிப்பிட்ட பகுதியை எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது. அப்போ மெயின் வந்து இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுது. அதுல சி அவுட்னு கொடுத்து வெல்கம் டு ப்ரோக்ராமிங் இன் சி பிளஸ் பிளஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரிட்டர்ன்னா என்னன்னு தெரியல, இங்கே ஜீரோ ஏன் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, செமிகோலன் ஓரளவு புரியுது, வாக்கியத்துடைய முழுமையடையுது அப்படிங்கிறது புரியுது. உத்து கவனிச்சு பார்த்தோம்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல இருக்கு. இந்த டபுள் ஸ்லாஷ் போட்டு இது வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலர்ல இருக்கு, ஹேஷ் இன்க்ளூடுங்கிறது பச்சை கலர்ல இருக்கு, யூசிங் நேம் ஸ்பேஸ் இன்ட் ரிட்டர்ன் இதெல்லாம் ஒரு மாதிரி அடர் கருப்பு நிறத்துல இருக்கு. இந்த சி அவுட்டுக்கு பக்கத்துல போடுற இந்த இன்புட் வாங்குறதுக்குண்டான கெட் ஃப்ரம் அந்த ஆபரேட்டர் வந்து சிவப்பு கலர்ல இருக்கு. டபுள் கோட்ஸ்ல கொடுக்கறதெல்லாம் நல்லா டார்க் ப்ளூவா இருக்கு, செமிகோலன் ஒரு மாதிரி சிவப்பு கலர்ல இருக்கு. இதெல்லாம் ஏன் எப்படி இருக்கு, ஒவ்வொன்றுத்துக்கு வேற ஏதாவது வித்தியாசம் இருக்கா, இல்ல இவங்கெல்லாம் ஒரே கூட்டமா, இந்த ரிட்டர்ன் இன்ட் யூசிங் நேம் ஸ்பேஸ் இவங்கெல்லாம், இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் வரலாம். ஒரு சின்ன ப்ரோக்ராம் தான் ஆனா எனக்கு புரியலையே, நிறைய சந்தேகமா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரலாம். இந்த ஒவ்வொரு சந்தேகத்தையும் பின்னாடி இவங்களே விளக்கம் கொடுத்துருப்பாங்க, என்னென்னலாம் பண்றோம் அப்படிங்கிற விளக்கம் கொடுத்துருப்பாங்க. இந்த விளக்கமும் இப்போதைக்கு ரொம்ப கடுமையான ஒரு விளக்கமா இருக்கும், போக 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 இது ரொம்ப சாதாரணமா விளக்கமா போயிடும், உங்களால வந்து ரொம்ப சாதாரணமா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட முடியும். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த விளக்கத்தை இப்போதைக்கு இந்த விளக்கத்தை பார்க்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம்னா என்ன, முன் செயலி இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம், ரொம்ப விரிவாகவே பார்ப்போம். இந்த ப்ரோக்ராம் இப்போதைக்கு இருக்கட்டும், நம்ம ஏன்னா இன்னும் ப்ரோக்ராமே பண்ண ஆரம்பிக்கல. அப்போ நம்ம முதல்ல ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சு அந்த ப்ரோக்ராம்லேருந்து இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இப்போ இதுக்கு அடுத்த பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சி பிளஸ் பிளஸ் நிரலும் மெயின் செயல்புரியினை கட்டாயமாக பெற்றிருக்க வேண்டும், செயல்படுத்தப்படும் கூற்றுகள் மெயின் செயல்புரியினுள் இருக்க வேண்டும் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ அஞ்சாவது வரியிலேருந்து எட்டாவது வரிங்கிறது நெளிவு அடைப்பு குறி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நேம் ஸ்பேஸ்னா என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே ஒரு ப்ராஜெக்ட் லெவலில் இங்கே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ புதுசாக பார்க்குறோங்கிறதுனால கஷ்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போதைக்கு இதை விட்டுட்டு பின்னாடி ஆனால் கண்டிப்பாக இதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 9.5ங்கிறத பின்னாடி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா இப்போ சி ப்ளஸ் ப்ளஸ்ஸை எப்படி நான் வந்து அவுட்புட்டை பார்க்குறது அப்படிங்கிறத அடுத்து நம்ம செஞ்சே பார்ப்போம். ஐடிஇ தொகுப்பான் அல்லது ஐடியின் உதவி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கணிப்பொறிக்கு டாட் ஆப்ஜெக்ட் நீட்டிப்புடன் மாற்றம் செய்யப்படுகிறது, இது எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.